சிம்பிள் சமையல். இன்னைக்கு எங்க வந்திருக்கோம்னா, நம்ம பாண்டி பஜார்ல இருக்க வணிக வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். நம்ம சேனல புதுசா பாக்கறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க, வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னா, டி நகர்ல இருக்கிற சென்னை கார்பரேஷன் வணிக வளாகத்துக்கு தான் வந்திருக்கோம். ஆக்சுவலாக வந்து இங்கே ட்ரெஸ் தைக்க தான் வந்தேன். இமீடியட்டாக 2 hours இங்கே வந்து ட்ரெஸ் தைச்சி தருவாங்க. என் ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, இந்த இடத்துக்கு போங்க, உங்களுக்கு தைச்சி தருவாங்க. ஆனால் இங்கே வந்து பார்க்கும்போது பிரம்மாண்டமாக இருக்குது, இவ்வளோ நிறைய கடைங்கள்லாம் இருக்குது. அதே மாதிரி எல்லா திங்ஸும் இங்கே விற்கும் போது எனக்கே பயங்கர ஆச்சரியமாக இருந்தது. ஆக்சுவலாக நம்ம வந்து ஒரு பொருள் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். செப்பல் வாங்கிறதுக்கு போவோம், ஃபேன்சி ஐட்டம்ஸ் வாங்கிறதுக்கு போவோம், கிஃப்ட் வாங்க போவோம், ட்ரெஸ் வாங்கிறதுக்கு ஒரு கடைக்கு போவோம். அப்போ நம்மளுக்கு வந்து டைமும் வேஸ்டாகவும் ரொம்ப டயர்டாகவும் ஆகிடுவோம். ஆக்சுவலாக நான் வ்ளாக் எடுக்கவே வரல, ஏன்னா வந்து நான் ட்ரெஸ்ஸு வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு தான் வந்தேன். ஆனால் இங்கே இருக்க கடைகள்லாம் பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சந்தோஷம். மற்றவங்களுக்கும் இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும், நம்ம கண்டிப்பாக இதை வ்ளாக் எடுத்து பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வ்ளாக் எடுத்திருக்கேன். எங்கே வந்திருக்கோம்னா, இமீடியட்டாக நம்ம வந்து ஒரே நாளில் நீங்கள் வந்து ட்ரெஸ் தைக்கணும்னு நினச்சிங்கன்னா, டைலர் ஷாப் பேர் வந்து பிஆர்பி டைலர் மார்ட்ஸ். இங்கே வந்தீங்கன்னா இமீடியட்டாக உங்களுக்கு 2 hoursலேயே வந்து ட்ரெஸ் தைச்சி தருவாங்க. வாங்க இன்னைக்கு வீடியோவை பார்க்கலாம். இந்த கடை எங்கே இருக்குன்னா, பாண்டி பஜாரில் நாய்டு வால் ஆப்போசிட்டில் வணிக வளாகம் இருக்கும். அதில் செகண்ட் ஃப்ளோருக்கு வந்தீங்கன்னா இந்த கடை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இங்கே வந்து தைங்க, இமீடியட்டாக உங்களுக்கு 2 hoursில் தைச்சி தருவாங்க. உங்கள் பேர் சொல்லுங்கள். எத்தனை வருஷமா இந்த கடை வச்சிருக்கீங்க நீங்க? இங்க வந்து 5 வருஷம். எப்படி உங்களால வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட ஒரு 2 hoursல தான் தைக்க முடியும், உங்களால முடியுமா அது? ஏன்னா நிறைய கஸ்டமர்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு ட்ரெஸ்ஸ கொடுத்துட்டு 1 வாரம் 10 நாள் அந்த மாதிரிலாம் ஆகும். ஆனா இங்க வந்தா உடனே இமீடியட்டா ஒரு 2 hours வெயிட் பண்ணி நாங்க ட்ரெஸ்ஸை எடுத்துட்டு போக முடியும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். ஒரு ஃபங்க்ஷன் போறோம், திடீர்னு ஒரு வெளியே போக வேண்டிய சூழ்நிலை வந்துச்சுன்னா அப்போ வந்து நாங்க வந்து தேட வந்தோம். ஆனா இந்த டி நகர்ல வரும்போது இதுக்கு ஸ்பெஷலான இடம் டி நகர். டி நகர்ல பல வருஷமா வந்து எல்லாமே ஒரு 2 hours 1.5 hours வெயிட் பண்ணி நாங்க தச்சிட்டு போறோம். அதுல நீங்க ரொம்ப ஸ்பெஷல் நாங்க கேள்விப்பட்டோம். சப்போஸ் நம்ம சேனல் பேர் சொன்னீங்கன்னா டிஸ்கவுண்ட் பண்ணுவீங்களா? இந்த பேட்டர்ன்ல தான் இந்த ட்ரெஸ்ஸை தச்சு தர போறாங்க. வாங்க 2 hoursல எப்படி தச்சு தராங்கன்னு பாக்கலாம். உங்க பேர் சொல்லுங்க. டைலர் ஷாப் பக்கத்துலேயே ஆரி ஒர்க் பண்ணுறாங்க பாருங்கள், செம்மையாக இருக்குது, ரொம்ப பியூட்டிஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்கள் சரி அப்படியே அதை கவர் பண்ணிடலான்னு கவர் பண்ணிட்டோம். வாங்க அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம் சார், உங்கள் பேர் என்ன? கமலஹாசன். என்னென்ன மாதிரி டிசைன்ஸ்லாம் ஒர்க்லாம் பண்ணுறீங்க சார்? ஜர்தூசி ஒர்க்கு, ஜரி ஒர்க்கு, சமிக்கு ஒர்க்கு, பீட் ஒர்க்கு. ப்ளவுசஸ்லாம் வந்து நீங்கள் எத்தனை நாள் ஆகும் நீங்கள் இந்த ஆரி ஒர்க் பண்ணுறீங்க? ஒரு ப்ளவுஸ் வந்து 1500 நார்மல் சார்ஜ் பண்ணுறது. ஓகே. அந்த ப்ளவுஸ் ஒர்க் பண்ணி முடிக்கிறது ஒரு 2 days. 2 days பண்ணி கொடுத்துருங்க. பக்கத்துலேயே வந்து பிளவுஸ் அசசரிஸ்லாம் விற்கிறாங்க, லேஸு, பேச்சஸு, ஹேங்கிங் அது மாதிரி எல்லாமே விற்கிறாங்க. ஸ்டோன் ஒர்க்ஸ் பண்ணுறது எல்லாமே, பிளவுஸ்க்கு தேவையான திங்ஸ் எல்லாமே இங்கே விற்கிறாங்க. அதனால் நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். நம்ம துணி வந்து கூட இங்கே வாங்கிக்கலாம், அது கூட வாங்கிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இங்கே எல்லாமே இருக்குது, வாங்கிட்டு வந்து இங்கே ஸ்டிச் பண்ணி 2 hoursல நம்ம கொண்டு போயிடலாம். இப்போ வந்து நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேன்சி ஜுவல்லரி பார்க்க போகலாம். வாங்க உள்ளே போகலாம். செம்மையாக இருக்குது பாருங்கள், ஜிம்காலாம் கலர்ஃபுல்லாக இருக்குது, நிறைய மாடலில் இருக்குது பாருங்கள். அப்படியே ரியலாக வந்து கோல்டு மாதிரியே இருக்குது, செம்ம ஃபினிஷிங் இருக்குது பாருங்கள். ட்ரெடிஷ்னலாக போடுறதுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி சாரீஸ்லாம் போடும்போது இந்த மாதிரி ஜிம்காலாம் செம்மையாக இருக்குது. இதை பாருங்கள், ஜுவல்லரி செட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள், செம்ம கலெக்ஷனுங்க. உண்மையாக நீங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் வந்து நிறைய கடை இருக்குது இந்த மாதிரி கடை, அதனால் ஒரு கடையாக நீங்கள் போய் தேடி கண்டுபிடிச்சி உங்களுக்கு தேவையான டிசைனை எடுத்துக்கோங்க. உண்மையாக வந்து செம்மையாக இருக்குங்க. இந்த பிரைடல் செட்லாம் பாருங்களேன் எப்படி இருக்குது. ஆக்சுவலாக வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப காஸ்ட்டே கிடையாது, ரொம்ப அஃபோர்டபுளான ப்ரைஸ் தான். நீங்கள் வந்து கண்டிப்பாக பாருங்கள் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு கடையில் தான் இப்போ காட்டியிருக்கேன், நிறைய கடைக்கு நான் போனேன். அங்கங்கே வேறு வேறு டிசைன்ஸு, வேறு வேறு வெரைட்டிஸு அந்த மாதிரி நிறைய இருக்குது. அதனால் வந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ஸ்டோன் ஒர்க் செட்டு எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ இன்னொரு கடைக்கு என்ட்ரி ஆக போகிறேன். இந்த பாருங்கள், இங்கே பாருங்கள் பேங்கிள்ஸ்லாம் கலர்ஃபுல்லாக இருக்குது. எல்லாமே வந்து நான் சொல்கிறேன் ரொம்ப வந்து அப்படி ஒன்றும் காஸ்ட் ஒன்றும் இல்லைங்க. நம்ம வெளியே கம்பேர் பண்ணும்போது இங்கே வந்து ரொம்ப ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டுங்க. அதனால் வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் நீங்கள் கண்டிப்பாக அங்கே போய் நீங்கள் வாங்குங்க.
இந்த லாங் செயின் பாருங்கள், நல்லா ஃபேன்சியாக ஸ்டைலிஷாக இருக்குது பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கு பாருங்க. பிரம்மாதமாக கலர்ஃபுல்லாக சாரீ சுடிதாருக்கு ஏற்ற மாதிரி நம்ம கலர் கலராக வாங்கி போட்டுக்கலாம். ரொம்ப க்யூட்டாக இருக்குது. இயர்ரிங்லாம் வேறு லெவலுங்க, செம்மையான டிசைனு, கலர்ஃபுல்லாக இருக்குது. நம்ம என்ன சாரீ போடுறோமோ அதுக்கேற்ற மாதிரி கண்டிப்பாக இங்கே கிடைக்கும். நிறைய வெரைட்டியான பேங்கிள்ஸ்லாம் இருக்குது, பார்க்கவே பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக. எல்லாம் என்னென்ன மேட்சிங் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பிக் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்ன ஸ்டட்ஸ்லாம் கூட ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது, நிறைய டிசைன்ஸில் இருக்குது. இதே மாதிரி ஷாப்பிங் பிளாக் நீங்கள் பார்க்கணுன்னா டிமார்ட்டுக்கு ஏற்கனவே நான் போயிருக்கேன், அந்த வீடியோவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். அதே மாதிரி பிளாக் மெட்டல் செட்லாம் பாருங்கள், சூப்பராக இருக்குது. ஒன்று ஒன்று பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இந்த செட் ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே வந்து நிறைய கடை இருக்கிறதுனால எந்த கடைக்கு போயிட்டு என்ன பார்க்குறதுனே தெரியாது, ஏன்னா அவ்வளோ வெரைட்டி, இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படி தான் தோணும். ஆனால் நம்மளுக்கு பிடிச்சதை நம்ம செலக்ட் பண்ணணும். கலெக்ஷன் வேற லெவலுங்க, எதை பாருங்க, எதை பார்த்தாலும் அழகா இருக்கு. எதுவுமே நல்லா இல்லைன்னு சொல்லவே முடியலங்க, அந்த அளவுக்கு எல்லாமே நல்லா இருக்கு. ஜிம்கா வந்து எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இந்த ஜிம்கா பேரு மீனாக்காரி ஜிம்கா சொல்றாங்க, ரொம்ப அழகா இருக்கு, கலர்ஃபுல்லா எல்லா கலர்லயும் இருக்கு பாருங்க. இந்த ஜிம்கா வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஏன்னா சாரிக்கு ஏத்த மாதிரி நம்ம வந்து மாத்திக்கலாம். நம்ம ஒரு ஒரு வாட்டி வெளியே போகும்போது ஒரு ஒரு டிசைன்ல இந்த மாதிரி ஒரு 100 ரூபாய் 150 ரூபாயில கிடைக்கும் போது, நம்ம வந்து ஒரு ஒரு வாட்டி நம்ம ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் வெரைட்டியா இந்த மாதிரி இயரிங்ஸ் எல்லாம் போடும்போது அதுல இருக்க ஒரு சந்தோஷமே தனி தான். இந்த ஜிம்கா பாருங்க எவ்வளோ க்யூட்டா இருக்கு, ரொம்ப அழகா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதே மாதிரி அந்த செட் ஒன்று நான் வாங்கினேன், ரொம்ப நல்லா இருந்தது, வேற லெவல் கலெக்ஷனுங்க. கண்டிப்பா இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், நீங்களும் கண்டிப்பா வாங்க. நம்ம இப்ப இங்க என்னென்ன கடைலாம் இருக்குன்னு பாக்கலாம் வாங்க. இந்த பேக்லாம் பாருங்க ரொம்ப க்யூட்டா இருக்கு, இந்த சின்ன சின்ன பர்ஸ் ஹேண்ட் பேக்ஸ் எல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் வந்து செப்பல் கடை இருக்குது, நிறைய செப்பல் கடை இருக்குது, எப்படியும் ஒரு 6-7 கடை இருக்கும். இந்த காம்ப்ளெக்ஸில் மொத்தம் ஒரு 150 கடை இருக்கும், அதில் வந்து என்னால் போக முடிஞ்சது ஒரு 25-30 கடைக்கு தான் போனேன். அதுக்கு மேலே என்னால் போக முடியல, ஏன்னா நானே டயர்டாயிட்டேன், எதை பார்க்கறது எதை எடுக்கிறதுன்னு எனக்கு தெரியல. ரொம்ப நல்லா இருந்தது, டைமே போனது தெரியல. அப்புறம் பாருங்கள் இந்த கிஃப்ட் ஐட்டம் கடை ஒன்று பார்த்தேன், அதில் பியூட்டிஃபுல்லாக இருந்தது எல்லாம் கிஃப்ட் ஐட்டமும், ரொம்ப க்யூட்டாக இருக்குது, எல்லாமே வந்து செம்மையாக இருக்குது. ஏன்னா வந்து பார்க்கும் போதே எப்படி சொல்கிறது, ரொம்ப யூனிக்கான டிசைனில் இருந்தது, அதனால் வந்து எனக்கு ரொம்ப இந்த கிஃப்ட் ஐட்டம்லாம் பிடிச்சிது. இதுலேயும் ஒரு கிஃப்ட் பார்த்தேன், ஆனால் அது வாங்கணும்னு தோணுச்சு, ஆனால் என்னால் வாங்க முடியல, ஏன்னா என்னோடய பட்ஜெட் வந்து இடிக்குது. இந்த பைக்கு தான் அது, இந்த பைக் வாங்கலாம்னு நினச்சேன், ஆனால் வந்து நம்மளோட பட்ஜெட் வந்து கம்மியானதுனால வாங்க முடியல. இந்த பாருங்கள் கிட்ஸ்க்கெலாம் வந்து டாய்ஸ்லாம் இங்கே இருக்குது, அதனால் நீங்கள் போய் வெளியெல்லாம் போய் வாங்கணும்னு அவசியம் இல்லை. இந்த காம்ப்ளெக்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா கிட்ஸ்க்கும் எல்லாம் வாங்கிட்டு போகலாம். பாருங்கள் எவ்வளோ டெடி பேட் இருக்குது பாருங்கள், ஐயோ அழகாக இருக்குது.
இந்த ஹேண்ட்பேக் ஷாப்பில் நிறைய வெரைட்டி வெரைட்டியான பேக்ஸ்லாம் இருந்தது, ரொம்ப கலர்ஃபுல்லாக இருந்தது, குவாலிட்டியும் செம்மையாக இருந்தது, ப்ரைஸும் கம்மி தான். இது பாருங்கள் அது க்யூட்டாக இருக்குது அந்த பேக்லாம். இந்த ஜும்காவும் செம்மையாக இருக்குது பாருங்கள். இப்போ இது தான் நிறைய ட்ரெண்டு, ரொம்ப அழகாக இருக்குது. இது வேறு கடை, நான் தான் சொன்னேனே 4-5 ஒரு 6-7 கடைக்கு போனேன் நான். கடையோட அட்ரஸ் எல்லாம் வந்து டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேன், பார்த்துட்டு நீங்கள் போங்க. இந்த வீடியோவில் நம்ம ஒரு செலிப்ரிட்டியை தான் பார்க்க போகிறோம். யாருன்னா நம்ம லிஃப்டில் நினச்ச ஆக்டர் கவின் தான். அவர் அங்கே வந்துட்டு இருந்தாங்க. அவர் அவ்வளோ ஒரு ஹம்பிளான பர்சன், எங்கள் கூட வந்து ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டாங்க, ரொம்ப மரியாதையாக வந்து பேசினாங்க. எங்களுக்கு நாங்கள் நினச்சே பார்க்கல அந்த அளவுக்கு வந்து ரொம்ப மரியாதை கொடுத்து ரொம்ப ஜாலியாக நல்லா கமெண்ட்லாம் அடித்து நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க. தேங்க்ஸ் டு ஆக்டர் கவின் சார். கண்டிப்பாக வந்து எல்லோரும் வந்து லிஃப்ட் படத்தை பாருங்கள், ரொம்ப நல்லா இருக்குது அந்த படம். அடுத்தது வந்து ஒரு டாய் ஷாப் போனோம், அங்கே நிறைய கலெக்ஷன் இருந்தது. டாய்ஸ்லாம் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது, ரொம்ப க்யூட்டாக இருந்தது, பார்பி டால்லாம் இருந்தது, கார்ஸ்லாம் நிறைய இருந்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த ஷாப்பிங் சென்டரில் வந்து எல்லா கடையும் இருக்குங்க, ஒன்று விடாமல் என்னால் எடுக்க முடியல, ஏன்னா வந்து அவ்வளோ கடை இருக்குது. அதில் எந்த கடைக்கு நான் போகிறதுன்னு தெரியல. பாருங்கள் இங்கே புக் ஷாப் பாருங்கள், புக் ஷாப்ஸும் இருக்குது, நிறைய புக்ஸ்லாம் இருக்குது, பொன்னியின் செல்வன் புக்ஸ்லாம் நிறைய விற்கிறாங்க இங்கே. இங்கே வந்துட்டு எல்லா கடையும் இருக்கிறதுனால ஒரு பிரச்சனையும் இல்லை, நம்ம எந்த பக்கம் சுற்றி போனாலும் கடை தான் இருக்கும். எப்படியும் ஒரு 150 கடை இருக்கும். முடிஞ்சளவுக்கு என்னால் ஓரளவுக்கு தான் என்னால் கவர் பண்ண முடிஞ்சது, நிறைய என்னால் கவர் பண்ண முடியல. இங்கே ஒரு துணி கடையில் ஸ்கர்ட்டு, நிறைய டீஷர்ட்டு, நைட் ட்ரெஸ்ஸு, மாடர்ன் ட்ரெஸ் எல்லாமே இருக்குது. இந்த கடையிலையும் போங்க, அவங்க வந்து டிஸ்கவுண்ட் கண்டிப்பாக பண்ணுவாங்க. எப்படி சுற்றி வந்தாலும் நிறைய கடை இருக்குது. அதனால் வந்து அடுத்தது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி பிளேட்டு, ஃபேன்சி பிளேட்டு, அதுக்கப்புறம் சாமி தேவையான சாமி அந்த குங்குமச்சிமிழ், அந்த மாதிரி ஐட்டம்ஸ், அதுக்கப்புறம் நம்ம வந்து எதனா வரிசை வைக்கிறதுக்காக அந்த தட்டு அந்த பிளேட்ஸ் அதெல்லாம் வாங்கணும், அதுக்கும் ஒரு கடைலாம் இருக்குது. நிறைய இந்த சாமிக்கு தேவையான அந்த பூஜை சாமான ஐட்டம்ஸ்லாம் நிறைய இருக்குது. இங்கே வந்து எல்லாமே சீப் அண்ட் பெஸ்ட்டில் எல்லாமே கிடைக்குது, ரொம்ப ரொம்ப அழகாக க்யூட் க்யூட்டாக சின்ன சின்ன விஷயம்லாம் ரொம்ப அழகாக இருக்குது. நீங்களும் கண்டிப்பாக வந்து வாங்குங்க. இந்த 2 hours விலாக் எடுத்துகிட்டு வரத்துக்குள்ளே டெய்லர் ஷாப்பில் ட்ரெஸ் தச்சு முடிச்சிட்டாங்க. அதை பாருங்கள், அதே பேட்டர்னில் அழகாக தச்சுருக்காங்க. கண்டிப்பாக வந்து நான் விசிட்டிங் கார்டு கொடுக்குறேன், அட்ரஸ் கொடுக்குறேன், நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ
வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நம்ம சிஸ்டருக்கு மெஷர்மெண்ட் எடுத்துட்டு இருக்காங்க.